மியான்மர் நாட்டில் வந்து ஏஷியன் லெவல் கடத்தி டோர்னமெண்ட் நடந்தது. அது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர், தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர், டோட்டலாக இந்தியாவிலேருந்து மொத்தம் 9 பிரான்ச்சும் வந்திருந்தாங்க. மொத்தமாக இந்தியாவிலேருந்து 26 பேர் கலந்துக்கிட்டாங்க ஏஷியன் டோர்னமெண்ட்டில். அது தமிழ்நாட்டிலேருந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர். அந்த 4 பேரில் வந்து பெண்களுக்கான கேட்டகரியில் வந்து பூந்தளிர் அந்த கேட்டகரியில் சாம்பியன் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியா சார்பாக அதை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சஞ்சய், ஆண்களுக்கான கேட்டகரியில் வந்து சஞ்சய் வந்து சாம்பியன் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. அதிலேயே தேர்ட் பிளேஸ் வந்து தருண் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 4 பேர் கூட்டு போய் அது இந்தியா சார்பாக வந்து எங்கள் பசங்க 4 பேரில் 3 பேர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் எங்கள் அசோசியேஷன் மாஸ் வயமா கியோ குஷன் வந்து மட்சிஷிமா கியோ குஷன் இந்த அசோசியேஷன் சார்பாக வந்து இந்தியாவில் இதான் ஃபஸ்ட் டைம், இது வரைக்கும் யாருமே சாம்பியன் ஆனதில்லை. இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேர் சாம்பியனாக இருக்காங்க இதில் வந்து. இது வந்து தமிழ்நாடு பெருமை விட இந்தியா, டோட்டல் இந்தியாவுக்கு பெருமை. இது வந்து மொத்தம் இது 14 நாடுகள் கலந்துட்டு, இதில் வந்து ஏஷியன் ரீஜனில் வந்து 14 நாடுகள், அதில் இந்தியா சார்பாக வந்து இவங்க கலந்துட்டாங்க. எங்கே நடந்துச்சு? மியான்மர் நாட்டில், மியான்மர் நாடு. மொத்தம் 4 நாள் நடந்தது டோர்னமெண்ட் வந்து 4 நாள் நடந்தது. அதில் 2 நாள் வந்து டோர்னமெண்ட்டும் 1 நாள் வந்து கிரேடிங், எங்களுக்கு டேன் டெஸ்ட் நடந்தது. டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அடுத்த பெல்ட்டுக்குண்டான டெஸ்ட் நடந்தது. அடுத்த நாள் வந்து செமினார், எங்கள் பிரசிடண்ட் வந்து செமினார் எடுத்தார். இது எல்லாமே இவங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் 2 நாள் நடந்த டோர்னமெண்ட்டில் தான் இவங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க.